கொன்ற கதரும் சில்லறையாய் கொள்ளும் காவியும் பணம் வாங்கி வாக்கு செலுத்திய திருட்டு திராவிடர்களும் அவர்களுக்கு துணையாய் நின்ற சாதி மத கட்சிகளும் பணம் வாங்கி வாக்கு செலுத்தியவர்களும் வாக்கு செலுத்த வராதவர்களும் நோட்டோவிற்கு வாக்கு செலுத்திய நல்லவர்களுமே என் அக்கா அனிதா மரணத்திற்கு காரணங்கள். ஆயுதத்தால் கொலையுண்டு போன என் அக்கா அனிதாவிற்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை தொடங்குகிறேன். கற்புக்கரசி குஷ்புவிற்கு கோயில் கட்டினோம். செக்கெழுத்த செம்மல் எங்கள் தலைக்கு சிலை வைத்தோம். அண்ணாமலையில் கடவுளே கடவுளே என்று கருத்தியல் புரட்சி செய்த எங்கள் பெருமை மிகு வாடகை பாக்கி மராட்டியத்தின் பச்சை பிக்பாஸ் நிகழ்ச்சியால் குடும்பமான போவதை வேறொரு காரியம் செய்து மறைத்திடவே திடீரென அரசுக்கு எதிராக 1000 ட்வீட் செய்யும் எங்கள் உலகநாயகனின் பதாகைகளுக்கு பாலபிஷேகம் செய்தோம். நாட்டின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு அளவோடு ஆடை உடுத்தும் எங்கள் தங்கம் மாதர்குல சிங்கம் ஓவியாவிற்கு ஓட்டு போட்டோம். இப்படி இன உணர்வும் மான உணர்வும் இல்லாமல் நடிகர் நடிகையின் பின்னால் தெரிந்து கொண்டிருந்த பல கோடி மக்களை இன உணர்வையும் மான உணர்வையும் ஊட்டி பல லட்ச இளைஞர்களை போராளியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றானே நம் சமகால புரட்சியாளர் என் மாமன் செந்தமிழன் சீமான். என் மாமன் செந்தமிழன் சீமான் பற்றி சில செய்திகள் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். டேய் யாருடாவ சீமான், ராஜீவ் கொலையை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்தவனிடத்தில் ராஜீவ் செய்த கொலைகளை பற்றி பேசி இடத்திலும் திராவிடன் இடத்திலும் மூழ்கி கொண்டிருந்தவன் அடுத்து தமிழ் தேசியம் பற்றி பேசி நீ தமிழண்டா என உனக்கு உணர வைத்தானே அவன்தாண்டா சீமான். சாதி மதங்களால் பிரிந்து கிடந்தவர்களை நான் தமிழன் நான் தமிழச்சி என்ற ஒற்றை நேர்கோட்டில் ஜல்லிக்கட்டிற்காய் போராட வைத்தானே அவன்தாண்டா சீமான். பிரபாகரனும் வீரப்பனும் தீவிரவாதிகள் என்று சொல்லி வளர்த்த முட்டாள்கள் நிறைந்த கூட்டத்தில் நாடு கேட்பது தவறு என்று வரலாறு தெரியாத வடிகட்டின முட்டாள்களிடத்தில் சிங்கள வந்தால் வந்தேறி ஈழம் அது நம் தாய் தேசியம் என்ற வரலாற்றை மரணையில் பதிய வைத்தானே அவன்தான் சீமான். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் சாதிக்காகவும் கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் மாவீரன் அதி மேதகுவே பிரபாகரன் இருக்கின்றாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் அவரே தலைவராக ஏற்று பணத்திற்காக அல்லாமல் இனத்திற்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றானே ஒருத்தன் அவன்தாண்டா சீமான். வீடும் காருமே வாழ்வின் இறுதி இலக்கு என்றிருந்த பல லட்ச இளைஞர்களை இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என முழுவதும் செய்தானே அவன்தாண்டா சீமான். இவன் தாண்டா சீமான். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் தேசியத்தின் அடிமை விலங்கை உடைத்தெறிய வந்தவன் இனி இந்த மண்ணில் யார் வந்த அரசியல் பேசினாலும் சீமான் பேசியதை தாண்டி ஒரு அங்குளம் கூட அதிகம் பேச சீமான் என்கிற ஒற்றை தமிழனுக்கு வந்த கோபம் நாளை ஒட்டுமொத்த தமிழனுக்கும் வரும்போது இங்கு தமிழ் தேசம் மட்டுமல்ல அங்கு தமிழ் ஈழ தேசமும் பிறப்பதை எந்த கோபமும் சில தற்கொலைகள் கேட்கிறார்கள். சீமான் கட்சி ஆரம்பித்து இதுவரையில் தமிழுக்கும் தமிழனுக்கும் என்னவெல்லாம் செய்து கீழ்த்தார். கட்சி ஆரம்பித்து இதுவரையில் சீமான் தமிழுக்கும் தமிழனுக்கும் என்னவெல்லாம் செய்து கிழித்தார் தெரியுமா? நாம் தமிழர் என்றான் சாதியும் மதமும் செத்துக் கொண்டிருக்கின்றது. பண்பாடு கலாச்சாரம் என்றான் ஜல்லிக்கட்டு மீண்டது. ஏவங்கேட்டு பால் என்றான் நாட்டு மாடுகள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. மரங்களின் பேய் கருவணம் என்றான் அடியோடு பிடுங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்நியமான மரவே
தவிர்ப்போம் என்றான் இளநீர் வியாபாரம். இவனால் உச்சமடைந்தது. 40 மாற்று காய்கறிகள் மலட்டை தரும் என்றான் இடம் இருப்பவன் தோட்டத்திலும் இல்லாதவன் மொட்டை மாடியிலும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நீரிழிவு நோய் பரப்புவது சர்க்கரை தான் சகலகலா வல்லவன் என்றான். மாண்டு போன கருப்புட்டியும் மச்சு வெள்ளமும் மீட்டுக் கொண்டிருக்கின்றது. முப்பாட்டன் முருகன் என்றான் ஆத்தீகம் தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றான் ஆங்கிலம் பேச ஆசைப்பட்டவன் எல்லாம் பிற மொழி கலப்பில்லாமல் தூய தமிழில் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சீமானை ஒற்றையாளாய் எண்ணிவிடாதீர்கள். ஈழத்தில் ஒரே ஒரு பிரபாகரன் தான் இருந்தான். ஆனால் இங்கு சீமானோட தோல் கொடுக்க ஒவ்வொருத்தனும் பிரபாகரனாக உள்ளோம். இன்று சீமான் என்கிற ஒற்றை தமிழன் பற்ற வைத்த நெருப்பு பகைவர் எவரையும் பகை முடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களை கிமு கிபி என்று சொல்லிக் கொண்டு திரியாதீர்கள். இனி இங்கு எல்லாமே சிமு சிபி தான். சீமானுக்கு முன்னால் சாதிய மதங்களை கடந்து நாம் தமிழர் நாம் தமிழர் என்று கட்டிக்கொண்டிருக்கின்றோம். சீமானுக்கு பின்னால் இறுதியாய் ஒன்று சொல்கிறேன். ஆரிய பார்ப்பன திராவிட மற்றும் சாதிய கட்சிகளில் பயணிக்கும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் சீமானை பிடித்து போகாது.